வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகாடமிக் இயர் 2024-25 PMSS பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமோட அந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதோட லாஸ்ட் டேட் வந்து எப்போ, அதுக்கான என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும், எங்கெங்கே உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், எந்தெந்த கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியும், இதோட லாஸ்ட் இயரில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து மெரிட்டில் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தாங்க, கட் ஆஃப் மார்க் வந்து எது வரைக்கும் எடுத்தவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதே போல் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸுக்கு வந்து எப்படி வந்து இதை பார்ட்டிஷன் பண்ணி எத்தனை பேருக்கு வந்து லாஸ்ட் இயரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியும், இதுக்கான என்ன டாக்குமெண்ட் வேணும், அதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை பென்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, உங்களோட சந்தேகத்துக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் பதில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி தனித்தனியும் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பாய்ஸ்க்கு வந்து 2000 ரூபா பர் மந்த்தும், கேர்ள்ஸுக்கு வந்து 3000 ரூபா பர் மந்த்தும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது கம்மியாக இருந்தாச்சு, இது 2019-20 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம ஒரு சில கோர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் லாஸ்ட் இயர் மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தினாலே எந்தெந்த கோர்ஸில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, அந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த PDFஓட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போதே உங்களுக்கான நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதோட யாராவது ஒருத்தருக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸை தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெடிக்கல், டென்டல், வெட்டினரி, இன்ஜினியர், MBA இந்த மாதிரி வந்து ஒரு சில கோர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மென்ஷன் ஆகாத கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி தேடி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர், அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2023-24 வந்து அவங்க நிர்ணயித்த மெரிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து 79.33 எடுத்தவங்க வரைக்கும் தான் இதில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கு மேலே எடுத்தவங்க தான் 79.32 எடுத்தவங்க வந்து ரிஜெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மார்க்கோட பர்சன்டேஜ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த கட் ஆஃப்க்குள்ளே வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிங்க, அந்த கட் ஆஃபில் நீங்கள் வரல அப்படின்னாக்கா நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குரூப்பில் வந்து மாணிக் சார் இருக்கார். ஸோ இந்த பிரதான் மந்திரி ஸ்காலர்ஷிப் பற்றியும் அவருக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலும் தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா, அதாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு வந்து பணம் வரல, எலிஜிபிலிட்டி ஆகலை, ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கலனாலும் ஒரு குறைந்தபட்ச அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வருஷத்துக்கு வந்து 25,000 கொடுக்குறாங்க. 4 வருஷம் சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 ரூபா வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன சந்தேகம் இருக்கோ அது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வந்து அவர் கொடுப்பார். அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதுலேயுமே அவர் வந்து போட்டிருக்காரு. அவருக்குமே தனியாக ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பெனிஃபிட் இருக்கோ, எக்ஸர்டிஸ்மேனுக்கு வந்து என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை வந்து நம்ம தேடி தேடி எடுத்து வந்து கொடுக்குறோம். நீங்கள் சப்போர்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எங்களோட மாதிரி பெனிஃபிட்டான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃப்ரெஷ் கேஸுன்னு தனியாக இருக்குது, ரினியூவல் கேஸுன்னு தனியாக இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க, இது KSB போர்ட்டல்லையே அவங்க வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த வருஷம் வந்து எத்தனை பேருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், பாய்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதே போல் ஃப்ரெஷ் கேஸ் எவ்வளோ, ரினியூவல் கேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியாக வரதுனால நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட மார்க்கு வந்து 80% மினிமம் 80% இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 அனெக்ஷர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அனெக்ஷர் 1, 2, 3 சொல்லிட்டு. ஸோ அந்த 3 ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் அனெக்ஷர் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லா சைனிக் போர்டில் நீங்கள் வந்து சைன் வாங்கணும். ஸோ அதில் வந்து என்ன ஃபார்மெட்டுன்னு பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும் சொல்லிட்டு இதை PDFவாக நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாதீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ், யார் வந்து எக்ஸர்வீஸ் வேணும், யார் ஸ்டூடெண்ட்டோ, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து நான் மாதிரிக்காக தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். 2வது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த காலேஜ் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் வந்து சைன் வாங்கணும், உங்களோட ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ நீங்கள் இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக 2nd ஃபார்மு. 3rd வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில்ஸ், இது வந்து ஸ்டூடெண்ட்டோட பேங்க் டீட்டெயில்ஸு. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தனியாக அக்கௌண்ட் வேணும், அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் அனெக்ஷர் 3 வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரணும், அதில் வந்து பேங்க் மேனேஜர் சைன் பண்ணியிருக்கணும்.
இந்த மூணு டாக்குமெண்ட்டோட உங்களோட இண்டிவிஜுவல் பிபிஓ எக்ஸ்கியூஸ் மைனோட பிபிஓ வைக்கணும். அதே போல் டிஸ்சார்ஜ் புக்கில் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பேஜ் அந்த பேஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கொடுக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டு இந்த நாலு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து உங்களோட கையில் எடுத்து வச்சுங்க. ஸோ இது தவிர்த்து நீங்கள் ஜில்லா சைனிக் போர்டு போகும்போது உங்களோட இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. 10th 12th மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் எடுத்து போகணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிட்டு தான் ஜில்லா சைனிக் போர்டில் உங்களுக்கு வந்து சைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜில்லா சைனிக் போர்டில் சைன் வாங்கிறதுக்கு முன்னாடி காலேஜ்லேயும் பேங்க் டீட்டெயில்ஸும் எடுத்து போங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் ஜில்லா சைனிக் போர்டில் உங்களுக்கு வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. இதோட ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அது வந்து 1-6 வரைக்கும் வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியோட லிஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் யார் வரீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கேட்டகரி வைஸ் வந்து அந்த கேட்டகரி படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரியாரிட்டியும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், 30 நவம்பர் 2024 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 நவம்பர் 2024 இந்த அகாடமிக்கு யாரெல்லாம் ரிஷூ பண்ணணுமோ இல்லை ரினியூல் பண்ணணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. ஸோ இதை பற்றி இன்னுமே டீட்டெயில் வேணுன்றவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ESM தம்பிஸ் யூடியூப் சேனலில் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயே அவர் வந்து அட்மினாக இருக்கார். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்துலேயே அவர் வந்து ரிப்ளை கொடுப்பாரு. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றினா என்ன டாக்குமெண்ட் இருக்கோ ரிலேட்டட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ வேறு எதனா சந்தேகம் இருக்குது இல்லை கருத்து இருக்குனாலும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.